குரு வாழ்க, குருவே துணை. ஐயா, தான் தன்னுடைய பேர் சிவகுமார், புதுச்சேரியிலிருந்து வரேன். உங்கள் சத்சங்கத்தை யூடியூப்லேயும் நேர்காட்டு கொண்டு வந்திருக்கேன். யூடியூப்பை தினந்தோறும் கேட்குறேன். ரொம்ப ஒரு மன தெளிவு, மன சாந்தி, மன அமைதி இருக்கு. அதுக்கு குருடைய கருணை தான். அதுக்கு மேலே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். காலையில் ஒரு ஒரு மணி நேரமோ ஏஞ்ச உடனே, நைட்டில் தூங்கத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் வந்து விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை ஒரு மணி நேரம் பண்ண முடியல, ஒரு ஹாஃப் அன் அவர் பண்ணுறேன். ரொம்ப சிறப்பாக இருக்கு. அது 24/7 அந்த மாதிரி வர்றதுக்கு என்ன ஒரு வழி? நம்ம அந்த விசாரம் காலையில் இருக்கிறதுக்கு இல்லாமல் செயல் செய்யும் போதும், வீட்டில் இருக்கும்போதும், தொழிலில் இருக்கும்போதும், எப்பவும் தூங்கும்போது கூட அந்த இது உணர்வில் அதில் நினச்சி அதிலே கரைஞ்சி அதையே ஆயிடணும். அதுக்கு ஐயாவுடைய குருவரும் திருவரும் உலகிரகம் வேணும்படி மிக்க பணியும் கூட வேண்டிக் கொள்கிறேன். உலகத்தில் எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு பொருள் இருக்கு. அது ஆழ்ந்த உறக்கத்தில் தெளிவாக கடவுள் தன்மையாகவே இருக்குது அப்படின்றதுலாம் நல்ல சத்சங்கம் மூலமாக நல்லா புலப்பட்டிருக்கு. ஒரு பொருள் இருக்குது, நம்ம அடைய வேண்டிய கதி இருக்குது. நம்ம பிறந்தவர்களும் இல்லை, அதனால் நேச்சுரலாக இறப்புன்றது இல்லை. அது யாருக்கோ, யாரோ 5 கோஷங்களுக்கு, ஏதோ 5 மறைப்புகளுக்கு, நீங்களோ நானோ பிரபஞ்சமோ இதெல்லாம் வந்து நீங்கள் நான் இப்படின்னு பன்மையாக பேசப்படுற இந்த வார்த்தைகள் வந்து அடிப்படையில் உண்மையே இல்லை. அதனால தான் பிறந்தவர்கள் இல்லைன்னு சொல்லுவோம். அடிப்படையில் உண்மை இல்லை. உங்கள் நினப்புனால நீங்கள் பேசுகிறீர்கள். அந்த நினப்புக்கு காரணம் உணர்ச்சி மயமாக இருக்கிற பழைய பதிவு. அந்த பதிவு இல்லாமல் ஜனனமே நடந்திருக்காது. ஸோ பிறக்கிறது வந்து மனம்தான் வந்து ஒரு பேய் உருவம். பேயே அது, நினப்பெல்லாம் பேயே. நம்ம இந்த உலகம் வந்து அதை மெச்சி கொண்டாடுகின்றது. உலகமாக கருத்துக்கள்லாம் நான் வச்சுட்டுருக்கேன், இப்போ ஏற்பட்ட பாண்டித்யம் வச்சுட்டுருக்கேன் வச்சுட்டுருக்கேன்னு ஒரு பர்சனை வந்து பர்சனாக மாற்றி அழுந்த சாப்பா குத்தி இந்த இதில் வைப்பா இல்லை, ஈயத்தை காய்ச்சி வைப்பா இல்லை, அந்த மாதிரி டைகாஸ்ட், அதுதான் வாசனை. நம்ம என்ன பண்றோம்? முதல்ல வந்து நோய் நாடி, நோய் முதல் நாடி. நோயினுடைய முதல் என்ன? பிறவியினுடைய பிறவிய நோய், பிறவி பிணின்ற நோய். எது பிறக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாத ஒரு தனித்த உணர்ச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வெயிட் பண்றது திருப்பி ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம்னா இட் இஸ் இமீடியட்லி ரிலேட்டட் டு டீப் ஸ்லீப், அதாவது ராத்திரி. ராத்திரி பொழுதோடு அது ஒப்பிடப்படுறது. இந்த பிரபஞ்சமும் அதே மாதிரிதான், பகல் இரவுன்னு இரட்டை உணர்ச்சியில் போயிட்டு இருக்கு. கரெக்டா, சூரியன் வர சமயம், சூரியன் மறைஞ்ச சமயம். அதை போல் இங்கே வந்து அந்த சூரியனோட சூரிய கதிர்கள் எப்படி அப்படி வருதோ அதே போல் நினைவலைகள் எல்லாம் பொங்கி பொங்கி பொங்கி. சமுத்திரமே வந்து அலையாக மாறி, நீர்க்குமிழிகளாக மாறி கரையை நோக்கி வரதும் போகிறதும், அதில் ஒரு க்ஷண நேரம் ஒரு நீர்க்குமிழி அதே தண்ணியை தன்னுடைய ஆதாரமாக வச்சுண்டு, அதே ஜலத்தை தன்னுடைய ஆதாரமாக வச்சுண்டு எப்படி தோன்றி மறைகின்றதோ, அதை போல் நாம் எல்லாம் வந்து அந்த சத்பொருள். அதுக்கு திரும்பி போயே ஆகணும். நீங்கள் வெளியில் எண்ணங்களை வச்சுட்டு ஒரு ஒரு மந்திரம் கூட ஜபிக்க முடியாது. ஜபிப்பவன் வந்து பொய்ய பெருக்கின்னு இருப்பான் இல்லையா? உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தா தெரியும், ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துடலாம். அதெல்லாம் இப்போ பழங்கதை. விஞ்ஞானம் எங்கேயோ வந்து நிற்கிறது, விஞ்ஞானமே இடிச்சுட்டு போய் நிற்கிறது ஆன்ம பொருள்கிட்ட. ஆனால் அவளுக்கு சொல்லுவார் இல்லை. அதுதான் நம்ம நாளுக்கு நாள் சத்சங்கத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். அவங்க வந்து ஒரு இந்த வேதத்தினுடைய சாரமான 4 வேத மகா வாக்கியங்களை பற்றி
அதை வச்சு இதே சும்மா இருவன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் பர்பஸ். என்ன நான் தியானம் பண்ணணும்? அவங்க ஊருக்கு போயிட்டு வரப்போகிறாங்க. நான் போனேன், அங்கே போனால் பிடிச்சிக்கிறதுக்கு, கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு. இப்போ நீங்களும் அதே தான் கேட்குறீங்க, 24 மணி நேரமும் அவங்களும் அதை தான் கேட்குறாங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை தான் கேட்குறாங்க. 24 மணி நேரமும் பண்ணுறதுக்கு என்ன? பண்ணுறதுக்கு கிளியராக பண்ணணும்ன்றது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு செய்ய போவது வந்து எதையும் செய்யாமல் இருப்பவனாக நம்மை மாற்றுவது தான் நம்ம செய்ய போகிறோம். நினப்பு கூட நீங்கள் சோம்பேறி, உலக மகா சோம்பேறி ஆகிடணும். என்னை யோசிக்க விடாதே அப்படின்னு போருமா? ஏதோ ஒன்று ஈஸியாக கிடைச்சா மாதிரி இது என்ன பண்ணிடுத்து, ஜென்மாந்திரங்களில் புரண்டு புரண்டு மனமாக வந்துட்டுருக்கு. அதாவது முக்கியமாக மனித உடலில் கிளியராக எண்ணங்கள், எண்ணம்னா வெறும் தாட்டு மாத்திரம் இல்லை, வீடியோ இருக்குது, அர்த்தம் இல்லாமல் அங்கே எப்படி தாட்டு இருக்கும் சொல்லுங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாம் ஒலி தான் ஆக்சுவலாக, ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் கேட்கறது என்ன? என்னுடைய உணர்ச்சியானது தான் உதிக்கிற இடத்துலையே எப்படி சதா ஐக்கியமாகி கிடக்கிறது? அதுதானே அர்த்தம். அது வெறும் வார்த்தை இல்லையே, அது வெறும் வார்த்தை இல்லையே, வெறும் ஒலி இல்லையே, சொல் இல்லையே, இல்லையா? வெறும் சொல்ல என்ன பண்ணுறது? டேப் ரெக்கார்டர் பாடுறது, கேமராவில் ஷூட் பண்ணி அப்படியே தத்ரூபமாக பாடுறான், நடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். பட் ஸ்டில் இஸ் நாட் ஒரிஜினல், இட்ஸ் ஒன்லி ரிஃப்ளெக்ஷன், இல்லை? அந்த மாதிரி இந்த ஆகாசம்ன்ற முக்கியமான ஆதார பூதத்தில் மீதி 4 பூத கலவைகளாக எல்லாமுமே வந்து நிழல் பிம்பம் போல் அடின்றிருக்கு. அந்த நிழல் பிம்பத்துக்கு காரணம் தான் நம்ம வந்து மனம் சொல்லிட்டு இருக்கோம். அதான் வந்து மனம். அதுவும் என்ன மனம்? உங்களோட மனம் இல்லை, அவங்களோட மனம் இல்லை, என்னோட மனம் இல்லை, மொத்த மனத்தில் ஒரு சின்ன நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு உருவுறது, இது நான் அப்படியே விடுறது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? உருவுறதும் கிடையாது, அனுப்புறதும் கிடையாது, அதுலேருந்து இழுக்கிறதும் கிடையாது. சிக்னலை சிக்னலை இங்கேருந்து ஆரிஜினேட் பண்ணுறதும் கிடையாது, ரெண்டுமே பண்ணக்கூடாது. இது இவ்வளோதான். உங்கள் கிட்டேந்து ஒரு மூமெண்ட்டு வந்து வாலண்டரியாக நிறுத்தி வைக்கணும், எழக்கூடாது. எழக்கூடாதுன்னு என்ன? வாலண்டரியாக அது அப்படியே நிறுத்தப்படணும். ஏன்னா நீங்கள் இந்த சிக்னல் சென்டர் அண்ட் ரிசீவர் இல்லை, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை, ஒரு கம்ப்யூட்டரில் இமெயில் அனுப்புகிற ஒரு இது இல்லை, ஒரு ப்ரோக்ராம் இல்லை, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜோ வீடியோவோ அனுப்புகிற ஒரு ஆப் இல்லை நீங்கள். வருமா? உங்ககிட்ட நடக்கிறது என்ன? அந்த ரெண்டுத்தை தவிர அங்கே அனுப்புறதெல்லாம் நம்ம என்ன அனுப்புறோம்? மேக்ஸிமம் வீடியோ அனுப்புகிறோம், வீடியோவில் ஆடியோ கலந்து கிடக்கு, இல்லையா? மீதி 3 இல்லை. மீதி 3 என்ன? இது ஸ்மெல்லிங் உணர்ச்சி, நுகருதல், சுவைத்தல், தொடுகை உணர்ச்சி. இது ஆக்சுவலாக 3 வந்து நம்மளுக்கு பஞ்சபொலன் விஷயங்களில் 5. ஆனால் அது வச்சுட்டு இருக்கிறது, ஆன்ம பொருள் வச்சுட்டு இருக்கிறது இன்னியூமரபிள். பிரபஞ்சத்தையே தன் உணர்வுக்குள்ளே எப்படி வச்சுட்டு இருக்கு? பிரபஞ்சத்தையே வச்சுட்டு இருக்குது, அதில் இல்லாத உணர்ச்சிகளே இல்லை. இது 5 தான் நம்மளுக்கு. நம்மளுக்கு ராத்திரி கண்ணு தெரியாது, ஆந்தைக்கு நன்னா தெரியும், பகலில் அதுக்கு தெரியாது, பகலில் நம்மளுக்கு நன்னா தெரியும். பூனை வேற மாதிரி பார்க்கறது, நாய் வேற மாதிரி பார்க்கறது, எல்லாத்துக்கும் அடிப்படை விஞ்ஞானம் மாறுபடுறது இந்த பஞ்சபொலன் உணர்ச்சிகள்லையே. அப்படின்னா இந்த மாதிரி விலங்கினங்களே எத்தனையோ இருக்கு. பூச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா பார்த்தீங்கன்னா, ஆர்கியான்ரா, யூரேக்கியான்ரா, எல்லாம் அந்த மாதிரியா இருக்குன்னு நுண்ணுயிர் கிருமிகள்லாம் பார்த்தீங்களா, அதுவே எல்லாம் ட்ரில்லியன்ல இருக்கான், பொங்கி பொங்கி வந்துட்டே இருக்கான். இப்படி வந்து ஒரு டோட்டல் மனம் வந்து அந்த பாக்டீரியானோட உணர்ச்சியாக கூட அதுதான் இருக்கு. நம்மள்தான் இப்படி இல்லாமல் இருக்கும். அதனால தொட்டுக்க வேண்டாம் அப்படின்னு தான் வந்து என்ன பண்ணுறது, வேதமும் சொல்லியிருக்கு. வேதம் என்ன சொல்லியிருக்கு? 4 வேத மகா வாக்கியம் சொல்லியிருக்கு. அந்த வேத மகா வாக்கியத்தை பார்ப்போம். அதை சாரமாக வச்சுண்டு ஒரே இதுதான், சும்மா இருக்கிறது எப்படி? அப்சல்யூட்டாக ஸ்டே ஸ்டில். ஏடா என்ன வேணா இந்த உலகம் நினச்சிக்கிட்டு, எப்போ பார் சும்மா இருக்கான், சோம்பேறியா இருக்கான். பகவானே அப்படியே பாடியிருக்கார், சோம்பியா இருந்து சுகமுண்டு உறங்கிடில்,
சொல் வேறு என் கதி அருணாச்சலான்னு அருணாச்சல அக்ஷரமண மாலையில் பாடுறாரு. சோம்பியா இருந்து, ஆக்சுவலாக வெளில பார்க்குறவனுக்கு சோம்பேறி நம்பர் ஒன்னாக இருப்போம் நம்ம, பட்டு ஹப்பில் இருக்கீங்க, ரிமு தான் சுத்தம், ஹப்பு சுத்தாது, பட்டு அந்த இடத்துல தான் ஹையஸ்ட் ஸ்பீடு, ஸ்டில்னஸ் இஸ் த ஹையஸ்ட் ஸ்பீடு, சைலன்ஸ் இஸ் த அநாகதம். புரியுமா? எது வந்து ஓசை இன்மையோ அதுதான் அநாகதம், அன்ஸ்ட்ரக்கு சவுண்ட், அது அநாகத நாதம்னு ஒன்று போயிட்டு இருக்கும். இந்த காதில் சில சமயம் தண்ணி அடைச்சிருந்ததுன்னா குளிச்சுட்டு கப்புன்னு போயிடும் ஏர் ட்ரம்மு, ஏர் ட்ரம் அடைச்சிக்கும், அப்போ உள்ளுக்குள்ளேயே ஒரு ரிவர்பரேட்டிங் சவுண்ட் ஒன்று வரும், வரும். இந்த காமெடியெல்லாம் கூட பலர்னு ஒரு ஆற ஆரம்பிப்போம், உடனே கப்புன்னு ஆகிடும். புரியுதா? அதை போல ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நீங்கா ஓசை, அசைவின்மை, இதெல்லாம் சும்மா இருனுடைய லட்சணம். தைரியமாக கை கொள்ளணும், சொல்லுவார் இல்லை, தைரியம் கொடுப்பார் இல்லை, அப்படியே வேதம் இப்படி சொல்கிறதுன்னு எடுத்து சொல்லுவார் இல்லை. அதை நம்ம வந்து வேதம் மாத்திரம் இல்லை, எல்லா மகான்களும் அனுபவித்து கழித்து எங்கேயும் போகாமல் அப்பொருளாக இருக்கா. பொறுமா, அவா இல்லாமல் இங்கே வராது, நீங்களும் உணர முடியாது, நானும் உரைக்க முடியாது, நானும் அனுபவிச்சிருந்தா தான் உரைக்க முடியும். நான் அனுபவிச்சுருக்கேன்றதை வந்து அவள் ஃபார்ம்லெஸ்ஸாகவும் அனுபவிக்கிறான், ஏன்னா இப்போவே அனுபவிக்கிறது ஃபார்ம்லெஸ் தான். உங்ககிட்ட எல்லா அனுபவங்களும் சங்கமிக்கிற இடம் உங்ககிட்டையும், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த சிவகுமார் தான் அனுபவிக்கிறார், அதுக்கு பெயர் கூட இல்லை, அதனால தான் அதுன்னே சொல்லிவிடுறாரு. சரியா? இப்போ வந்து நம்ம நாலு வேத வாக்கியங்களையும் பார்த்துருவோம். வகைக்கு ஒன்னா வந்து ஒவ்வொரு வேதமும் வந்து ஒவ்வொரு மகா வாக்கியத்தை சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் வேதம் வந்து ரிக்வேதம். இங்க ஒரு பாதி போர்ஷன் வேணும் எனக்கு, அதனால இருந்து வச்சுக்கிறேன். நான்கு வேதங்கள் இருக்கு இல்லையா, வாக்கியங்கள் எல்லாம் சென்டென்சஸ் கிளியரா சாரமா மனுஷனுக்கு கொடுத்துருக்கு. ரிக்வேதம் ஐத்ரேய உபனிஷத்து, என்ன கொடுத்துருக்குன்னா இது வந்து பிரஜானம் பிரம்மம், பிரம்மம்ன்ற வார்த்தைக்கு நம்மளுக்கு புரிகிற ஒரே டைரக்ட் மீனிங் வந்து ஆழ்ந்த வரக்கும். ஆழ்ந்த வரக்கும், ஆழ்ந்த வரக்கமே இறந்து விடலை, இறந்தா மாதிரி போகிறதெல்லாம் போய் தான் போடுது. அப்படின்னா இறப்பு எவ்வளோ அதை விட மோஸ்டாக இருக்கும், மோசமாக இருக்கும் பாருங்க. புரியுதா? நிஜமான இறப்பு, இறப்பு அதாவது நம்ம இறக்கிறது, இந்த உடலுக்கு உடலில் இறந்துடுறோம், இன்றைக்கோ ஒரு செகண்ட் வந்து அப்படி நின்றுட்டுது இல்லை, அது எவ்வளோ இதை விட ஃபேக்காக இருக்கும் பாருங்க. ஏன்னா நீங்கள் தூங்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு ஒரு கான்ஷியஸ்னஸில் எந்த அசைவும் இல்லை, அதாவது உணர்வில், அதுதான் பிரம்மம். ஆழ்ந்த உறக்கத்தில் அச்சலத்தன்மையே இருக்குது, வியாபகமாக இருக்குது, சர்வ வியாபகமாக இருக்குது, நீங்களாகவே இருக்கு. அசைவின்மை, பிரம்மம், உள்கடந்த கடவுள் தன்மை, சகலமும், இது வந்து ஹையஸ்ட்டு இந்த பிரபஞ்சத்து, அது வந்து அப்படியே சர்வசாதாரணமாக தியானம் நடந்துகிட்டே இருக்கு. இதில் என்ன பியூட்டின்னா, நம்மளுக்கு உணர்த்தியும் நம்மளே நாடாமலும் இதை கோட்டை விட்டு விட்டோம். ஐந்து அறிவு வரைக்கும் அவைகள் உணர்த்தப்படவில்லை என்றாலும், ஒரு புலி வேகத்தோடு ஒரு மானை வேட்டையாட போகிறதுன்னா கூட அது பரபிரம்மமாகவே இருக்குது. பொறுமா, ஏன்னா அதுக்கு புலின்னே தெரியாது, பசி உணர்ச்சியை தவிர வேறு ஒன்றும் அந்த செகண்டில்
அதனுடைய மனத்தில் வேற ஒன்றுமே இருக்காது. அது வந்து இந்த பிரம்மாண்டமான சர்வ வியாபகமாக இருக்கிற அந்த பொருளினுடைய ஒரு அம்சம் நேரடியாக பிளேயில் இருக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து அவதாரங்களில் பார்த்தீங்கன்னா வினோதமாக இருக்கும் எல்லா அவதாரங்களும். முதல்ல கடல்லேருந்து பூமியை கொண்டு வந்தா மாதிரி, மச்சாவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், துவாரஃபு எல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காகவே இருக்குது. நரசிம்ம அவதாரம், நரன் ப்ளஸ் சிம்மம். ஏன்னா அந்தந்த காலகட்டங்களில் அப்படிலாம் அந்த மியூட்டேஷன் நடந்திருக்கு போல், புரியுதா? இந்த பௌதிக விஞ்ஞானம் கணிக்கவே முடியாத கணிப்புகளாகவே அது நடந்திருக்கு, கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் பரிபூர்ண மனிதன், ராம அவதாரம், பரசுராம அவதாரம், அப்புறம் ராம அவதாரம், அப்புறம் கிருஷ்ணாவதாரம், இப்போ கலியுகம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரா. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கிற ஒரே பிரின்சிபிள் என்ன? பிரஜை, உணர்வு. உணர்வு உணர்வுக்கு காரணமே இல்லை, காரணமற்றது. நீங்க இந்த அளவுக்கு உடலாகவும் இந்த அளவுக்கு நினைப்புகளாகவும், அந்த நினைப்புக்குள்ள இந்த அளவுக்கு அறிந்து கொண்டவர்களாகவும் தெரிந்து கொண்டவராகவும் புரிந்து கொண்டவராகவும் இருப்பதெல்லாம் சுத்த போய். ஒரு குழந்தை வந்து பிறந்த குழந்தை வந்து பிரம்மமாகவே இருக்கும். அது திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து மனிதர்கள்கிட்டயே தேடுறதுனால அந்த மனித குழந்தை பிறந்ததை சொல்கிறோம். இல்லாட்டி இந்த ஆகாசமே பிரம்மம். ஆகாசம் பிரம்மம்னா இங்கே புரியவே புரியாது. ஏன்னா இந்த மனசு வந்து மனசும் புத்தியும் என்ன பண்ணுறதுன்னா சாடுறதுக்கு ஏதாவது ஒரு சத்தத்தை கொடு, அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தத்தை கொடுன்னு கேட்குது. கரெக்டா? அர்த்தம் கொண்ட காட்சியை கொடு. அதை அஞ்சு புலன்களால் நான் அதை வந்து டேஸ்ட் பண்ணணும். எப்படியோ டேஸ்ட் பண்ணணும். ஒன்று கண்ணால் பார்த்து கேளிக்கையா, ஜாலியா, சூப்பராக இருக்கேன், நல்லா ஆடுறாங்களே, அப்படி இப்படி சொல்லணும், புரியுதா? ஸோ அறிவோட சம்மந்தப்பட்டு பார்க்கும் அறிவோட கேட்கும் அறிவோட சம்மந்தப்பட்டு எனக்கு கான்ஃபிகர் பண்ணி கையில் கொடு அப்படின்னு அடம் பிடிக்கிறது தான் வந்து இதனோட அறியாமையினோட உச்சி. அதனால தான் அடங்க மாட்டேன்றது. அதனால தான் சும்மா இருக்கிறதெல்லாம் வரமாட்டேன்றது. தியானமே வரமாட்டேன்றது, புரியுதா? ஒரு மந்திரம் கொடுத்து தியானம் சொன்னால் கூட திருப்பி திருப்பி என்ன ஆகிடுது? மந்திரம் ஸ்லிப் ஆகி போய்டுறது, எங்கெங்கேயோ சுற்றின்னு இருக்கு புத்தியில் மனசில், புரியுதா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிக்வேதம் வந்து பிரஜானம் பிரம்மம்ன்றது. அது பிரஜானம் பிரம்மம்னா என்ன அர்த்தம்? நமது பிரஜை உணர்வே நான் என்ன பண்ணிடுறேன், பிரம்மத்துக்கு பதிலாக ஆளுறக்கம் போட்டுடுறேன். இது திஸ் வில் பி மோர் ஈஸி, புரியுதா? பிரஜை உணர்வே ஆழ்ந்துறக்கும். வயசு கிடையாது, பிரபஞ்சம் எதுவுமே கிடையாது, பிரபஞ்சமே கொலாப்ஸ். பிரபஞ்சம் பிரஜையினால தான் உதிக்கிறது. அதனால ஃபர்ஸ்ட் அதை துரத்தி விட்டுடுறது. இது பிரஜை, நீ எல்லாம் உன்னுடைய ஒரிஜினல் நேச்சர் கிடையாது, நீயும் நானும் ஒன்று அப்படின்னு சொல்றது அது, புரியுதா? இந்த உபநிடம் என்ன சொல்றது? ரிக்வேதம், உங்ககிட்ட பிரஜையா இருக்கிறது நானே. நானேன்றது என்ன? ஆழுறக்கமே. அதனால யாரையும் நோ ஒன் இஸ் அலவுடு, டூ நாட் டிஸ்டர்ப் போர்ட முதல்ல போட்டுருது, புரியுதா? இது ரெண்டாவது. இது வந்து ரிக்வேதம் யஜுர்வேதம். இப்படி வருமா? யஜுர்வேதம், யஜுர்வேதம். இது வந்து பிரகதாரண்யகா உபனிஷத், பிரகதாரண்யகா. பிரகதாரண்யகோ உபநிடதம். இது என்ன சொல்றதுன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது. அகம் பிரம்மாஸ்மி, இங்கே அகம்ன்ற நான் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. என்ன அது அர்த்தம்? நான் எனும் உணர்வே ஆளுறக்கம். ஓகேவா? எந்த நானே? இந்த நானே கிடையாது. இப்போ இருக்கிற நான் வந்து
பழக்க வழக்கங்களால் தன்னைத்தானே யார் யாராகவோ எது எதுவாகவோ கால தேச சூழ்நிலைகள்னால பாவிச்சுட்டு இருக்கிறேன், பொய்யா பாவிச்சுட்டு இருக்கிறேன். அதனால தான் பொய் நான் பாவம்னு நான் அடிக்கடி சொல்வேன். பொய் நான் பாவம் அப்படின்னா ஒன்று மெய் இருக்குது. மெய் எங்கே இருக்குது? சுவச்சமாக அழுந்த ஒருத்தர். அதெல்லாம் அடையெல்லாம் வேண்டவே வேண்டாம். இது இல்லாமல் வெறும இதை தான் பார்த்துட்டு கேட் கீப்பர் மாதிரி உட்காந்துருக்கணும். நம்ம சும்மா இவரில் என்ன பண்ணோம்? வேற முகம் யோசிக்கிறவங்க தான் டப் உணர்ச்சிமயமாக ஏதானும் காலத்தில் அப்படி மூணு காலங்களாக மாற்றி மாற்றி போயிட்டு இருந்தான்னா ஆக்சுவலாக காலம் இருக்குன்னு சொல்லுங்கள். எண்ணத்தினால காலம் உருவாருது, கரெக்டாக. நேற்றுன்றது ஒரு வார்த்தை, உடனே அந்த நேற்றுன்றதுக்கு நடுவில் என்னமோ ஒரு தூங்க போனவன் மாதிரியும், நேற்றுக்கு ராத்திரி ஒன்று வந்தால் மாதிரியும், நேற்றுக்கு நடந்த அனுபவம் மாதிரியும் பண்ணுறது. ஆழ்ந்த வரக்கத்தில் நேற்றாவது இருக்குது, இன்றாவது இருக்குது, நாளையாவது இருக்குது. இப்போவே இல்லை. அதை எண்ணத்தில் உணர்ந்தோன்னா அது பக்குவம் வந்துடும். சும்மா இருளை உட்காந்து உட்காந்திங்கன்னா இந்த பக்குவம் வரும். அசந்து கொடுக்க மாட்டீங்க, வயசே சொல்ல மாட்டீங்க. உடம்புக்கு வயசு கொடுக்கறது பச்சை போய் எல்லாம் உபயோகத்துக்கு. அஞ்சறிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துலையும் எந்த காலமும் எதுவும் கிடையாது. மனித சமுதாயத்தை தவிர இங்க 2020 சொல்றவா யாரு சொல்லுங்க? தங்களை உடம்பா நினைச்சுக்கிண்டு, அதுக்கு வயசா நினைச்சுண்டு, அதில் அனுபவங்களாக நினச்சிண்டு, அனுபவிப்பதுனே இல்லாதப்போ அனுபவங்கள் வந்து எப்படி வந்து சீக்வன்ஷியலாக அப்படி போயிட்டு இருக்கு? சீக்வன்ஷியலாக போகல. நீ பிடிச்சின்னு இருக்க, இதை பிடிச்சின்னுட்ட, ஐயா பிடிச்சின்னுட்ட, பொய் நான் பாவத்தை பிடிச்சின்னு நிற்கிற. அதனால் எல்லாம் உலா வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2000 வருஷம், 3000 வருஷம், 5000 வருஷம், 10000 வருஷம் கோவில்கள், அவ்வளோ புராதன கோவில்கள்லாம் கூட இருக்குது. கோவில்கள் என்ன விசேஷம்? வருஷத்தில் உற்சவம் பண்ணுவாள் 10 நாள் இல்லையா, பிரம்ம உற்சவம்னு ஒரு உற்சவம் கூட பண்ணுவாள். இந்த உற்சவத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாள்? உற்சவ மூர்த்தியை தான் கொண்டு வருவாள். மூலவர் அப்படியே கல் மாதிரி அங்கேயே நிற்பார். கர்ப்பகிரகத்தில் அவர் அசையவே மாட்டார். அது ஆக்சுவலாக ஆளுறக்க நிலை. கர்ப்பகிரகம்ன்றது ஆளுறக்க நிலை. உற்சவ மூர்த்தி மூலவருக்கு முன்னாடி அதே கர்ப்பகிரகத்தில் இருந்தார்னா அது கனவு நிலை. பொறுமா. அதே உற்சவ மூர்த்தி விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு விதவிதமான உற்சவங்களில் கோவிலில் 4 வீதிகளையும் சுற்றி வந்தார். அது பேர் கனவு நிலை. நாம ரூபங்களோட நாம ரூபங்களாகவே தன்னை வந்து அவர் அனுபவிக்கிறாராம். அதனால்தான் மனுஷா என்ன பண்றா? விதவிதமான அலங்காரம் பண்றா. ஒரு நாள் குதிரையில வாகனம், ஒரு நாள் யானையில வாகனம், ஒரு நாள் கருட வாகனம் இல்லையா? வாகனம் வாகனம்னு போடுவா, எல்லாத்தையும் வாகனம் சொல்லுவா. உயிரினங்கள் மட்டும்தான் வாகனமா? நம்ம உடம்பும் வாகனம். புரியுதா? இது எழுந்து சேட்டை பண்ணுறது இல்லை. இந்த ஸ்லோகத்திலேயே வரும், அதையும் பார்ப்போம் நம்ம. இது வந்து அகம் பிரம்மாஸ்மி நான் எனும் உணர்வே ஆழ்வுறக்கம். இங்கே வந்து பிரஜை உணர்வே ஆழ்வுறக்கம். இங்கே அந்த பிரஜையை வந்து குறிப்பிட்டு யாரோ ஒருத்தன் வந்து ஓனர்ஷிப் கொண்டாடுறான். அதனால தான் நான் எனும் உணர்வே ஆழ்வுறக்கம். இதை வந்து இன்னொரு வேதம் சொல்கிறது, பிருகதாரண்யம். அடுத்தது வந்து சாமவேதம், சாந்தோக்கிய உபநிஷத். நம்ம பர்பஸ் என்ன? எனக்கு இதெல்லாம் கூட தெரிய வேண்டாம். எனக்கு நான் உள்ள எப்படி, நான் ஆல்ரெடி கடந்தவன்ற உண்மை நீங்க உடைச்சு வச்சுட்டீங்க. எல்லாரும் கேட்கறது என்ன? உடைச்சு வச்சாச்சு, ஃபர்ஸ்ட் நான் பிறந்தவனே இல்லை. இது காமன் சென்ஸ், கரெக்டா? அப்சல்யூட் காமன் சென்ஸ். ஃபஸ்ட்டு நீ தூக்கத்தில் என்ன காலம்? நீ ஃபஸ்ட் ஆம்பளையா? பிறந்தவனா? பிறந்தா இறப்ப. தூக்கத்தில் 2020 ஒரு நாளில் பர்டிகுலர் நேரத்தில் தூங்கிட்டு இருக்கேன்னா அடுத்த செகண்ட் இருக்கு, கரெக்டா? அந்த மாதிரி ஒன்றுமே உணர்வே இல்லையே, உணர்வில் உரைக்கலையே, உணர்வு பிளெமிஷ்லெஸ்ஸாக இருக்கு. அதே உணர்வு இங்கே எப்படி கலங்கப்படுறது? ஸோ கலங்கப்படுறது வந்து ஆக்சுவலாக கலங்கப்படலை, சொல்லுவதற்கு குரு இல்லை, யுகம் யுகமாக இல்லை. பொறுமா,
உங்களை ஞாபகப்படுத்தி எழுந்துக்கோ, எண்ணத்திலேருந்து எழுந்துக்கோ, உணர்ச்சிகள்லேருந்து எழுந்துக்கோ, உணர்ச்சியை நம்பாதே. உணர்ச்சியினால உனக்கு ஏற்பட்ட நேற்று இன்று நாளை கடந்த காலம் நிகழ்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஒன்றும் ஒரு ராவடி கிடையாது, ஒன்றுமே கிடையாது, பலவே கிடையாது. என்ன நீயே கிடையாது. அதுலேருந்து எழுந்துக்கோ எழுந்துக்கோ எழுந்துக்கோன்னு சொல்றவா இல்லை. அதுலேருந்து எழுந்துக்கோன்னு சொல்றதுக்கு அவர் உணர்ந்தவராக இருக்கணும். அப்படி வந்து சிம்மாசனம் போட்டு அதில் உட்காந்து அந்த பிறவிக்கு முன்னாடியே முடிஞ்சுட்டு பிறவி கோசம் சும்மா வந்துட்டு மற்றவளை சொல்றதுக்குன்னே வந்தவர் தான் ரமண மகரிஷி பெருமாள். என்னைக்கோ 15 வயசு 16 வயசுலாம் உலு உலு காட்டிக்கும், புரியுதா? சும்மா போய் மற்றவாளுக்கு இல்லாட்டி எப்படி அந்த அதிகாரம் வரும், முக்தி கொடுக்குற அதிகாரம்லாம் எப்படி வரும்? அம்மாவுக்கு நெஞ்சுக்கூட்டில் சாகர சமயத்தில் வச்சு கிளீனாக இது முக்தி கொடுத்துட்டேன். இந்த பழனிசாமி என்னை வந்து 17 வயசுக்கு அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அப்படியே தவத்தில் அந்த பொருளாகவே இருக்கும்போது அப்படியே தூக்கி அலாக்கா குழந்தையாக தூக்கின்னு வந்து என்னை உட்கார வச்சு அந்த பழனிசாமி கொடுக்கணும்னு பார்த்தேன். டொப்புன்னு அது கண்ணை திறந்துருக்கு கடைசியில். இதயத்தில் போய் ஒடுங்கணும்னு நினச்சேன் வாசனைகள் என்னுடைய சக்தியினால். ஆனால் ஒரு க்ஷணத்துக்கு முன்னாடி நான் எடுத்ததுனால உயிர் போன மாதிரி எனக்கு ஒரு தெம்பட்டது, ஒரு அதிர்வு வந்தது. பார்த்தா உயிர் போகல, டப்புன்னு கண்ணை திறந்துட்டாங்க. அப்படின்னு தான் அதை விட வேகமாக இருக்கு வாசனைகள். அதனால்தான் குரு இணக்கம்ன்றது வந்து மஸ்ட். ஏன் ஒரு முக்தின்றத அப்படியே அப்படியே அறிஞ்சுட்டோம், அப்படியே குரு எங்கேயோ இருந்துக்கிட்டோம் அப்படியே இருந்துக்கிட்டோம்னா அது கூட சொல்லுவா, என்ன சொல்லுவான்னா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் வந்து வெறும் வந்து அவளுக்கு வேண்டிய சௌகரியங்கள்லாம் பண்ணி தன் குடும்பத்தோட ஐக்கியம் பண்ணிட்டு அவன் மூலமாக குழந்தை கொடுத்துட்டு குட்டிகளை பெற்று கொடுக்கறது மாத்திரம் அவளுக்கு முக்கியம் இல்லை. வாழ்நாள் பூரா அந்த பிறந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பேரம்பேத்திகளை காண்றது, அவளுக்கு அருகதையான ஒரு வாழ்க்கை கொடுக்குது. அது வரைக்கும் கணவன் வேணும் இல்லை, எல்லாத்துக்குமே கணவன் வேணும் இல்லை. இன்னும் கேட்டால் நம்ம இதில் என்ன சொல்வா, தான் முன்னாடி போயிடணும்னு விரும்புவா லேடிஸ், கரெக்டாக. ஏன்னா அந்த பாதுகாப்புகள் எதுவும் இல்லாமல் இங்கே வந்து கண் அவன் கண்ணு வழியாக தான் இவங்க பார்க்குறாங்க, புரியுதா? அவன் கண்ணு இப்படி இருக்கணும், ஞான கண்ணாக இருக்கணும், அது ஊந்த கண்ணாக இருந்ததுல அவ்வளோதான், டொக்காயிடும் வாழ்க்கை, புரியுதா? அவ்வளோ ட்ரஸ்ட்டு, அவ்வளோ ட்ரஸ்ட் மையத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவருக்கு முன்னாடி நம்ம வேணும் அப்படின்னு. அந்த செகண்ட் வரைக்கும் என்னுடைய பாதுகாப்போ என்னுடைய இதுவோ என்ன அவர் பார்த்ததை எனக்கு அவர் தெரிவிக்கிறதோ எல்லாம் கம்ப்ளீட் ஆகணும். அந்த மாதிரியாக குருவோட இருக்கணுமா, புரியுதா? கடைசி மூச்சு வரைக்கும் குருவோட இருக்கணும், புரியுதா? கொண்டாட்டி ஓகே எனக்கு குழந்தை கொடுத்துட்டார், எல்லாம் கொடுத்துட்டார், எனக்கே நானே பணக்காரி, இனிமேல் இவர் வேண்டான்னு. அது வெறும் உடல் ஷேர் இல்லையே. ஆ சொல்லுங்க. வீட்டில் ஒன்றா இருக்கும், அது சாத்தியம். குரு கூட சிஷியன் அந்த மாதிரி இருக்கணும்னா இப்போதான். ஆமாம், இப்போ தான் மீடியா இருக்கு. இல்லையா, அப்சல்யூட்டாக மீடியா இருக்குல்ல, குரு தெரியறதே இல்லை. ஆ, இங்கே எப்படி பிரிய முடியும்? ஆ, அவ்வளோதான், அவ்வளோதான். ஆமாம், எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிறது அது ஏர்லியஸ்ட் சந்தர்ப்பம் டாப்னு வருது. ஆமா, ஏன்னா அது ரியல். அங்க கேக்குறது கூட வந்து அந்த சூழ்நிலைகள்ல நீங்க சிவகுமாரா அந்த கதாபாத்திரமா இருந்துன்னு கேட்டுருப்பீள். ஒன்னும் இல்லை, நீங்க ஹால்ல உட்காந்து கேட்டு வீட்டுல யாரும் மேல ஒய்ஃப் தான் இருக்கா, ஒய்ஃப் கிச்சன் பண்ணியிருந்தா கூட ஒய்ஃப்ன்ற ஒத்தி அங்க இருந்துட்டு இருக்கான்றது உங்க பிரஜையில இருக்கும், கரெக்டா? இங்க குருசநிதியில வந்து உங்க கதாபாத்திரங்களை ஃபர்ஸ்ட் அங்க டோருக்குள்ள வரும்போதே கதாபாத்திரங்கள் எல்லாம் நாக்கா போயிடும். நீங்கள் வந்து நிர்வாணமாக வருவீங்க, உள்ள கதாபாத்திரங்கள் அற்று வெறும் உணர்வு மயமாகவே வருவீங்க. அந்த உணர்வு மாத்திரம் எனக்கு வந்து பிடிச்சி நிறுத்தி காமிங்கோ, இது ஒன்றுத்துக்கு தான் இங்கே வரேன், கரெக்டாக. நானுன்றதுனுடைய சுயரூபத்தை காமிங்கோ, சுரூபத்தை காமிங்கோ. வீட்டில் இருக்கும்போது அப்படியா இருக்கே, பேரம் வந்தால் அவன் ஆக்குபை பண்ணிக்கிறான், அவனோட ப்ரையாரிட்டிஸ் உங்களை ஆக்குபை பண்ணிக்கிறது, உங்களுடைய உடைமைகளுடைய ப்ரையாரிட்டிஸ் உங்களை ஆக்குபை பண்ணிக்கிறது, அதில் சார்பெல்லாம் இருக்குது. இந்த சார்பு இங்கே வந்து அவர் செதைக்கிறார்.
உங்களை சார்பற்றவனா ஆக்கி இந்த பேரிருப்பு எப்படி சார்பு ஆள் இருக்கும், எப்படி சார்பற்று இருக்கு? இண்டிவிஜுவலிஸ்டிக்கா, இண்டிபெண்டா, பரிபூர்ண அன்பிளாக்கபிள் ஃப்ரீடம், அப்சல்யூட் சவரின்டி, அப்சல்யூட் லார்ட்ஷிப். அதை நம்மளே வச்சுட்டு நம்ம அந்நியமா தேடிட்டு இருக்கோம். அதுதான் மறப்பு தான் நடந்திருக்கு. மறந்து போயிட்டோம், மறந்து போயிட்டோம். மறக்காம இருக்கிறதுனா திருப்பி நினைப்பும் மறப்பும் யாருக்கு நடக்க முடியும்? பொய் கூட்டத்துக்கு தான் நடக்க முடியும். இருக்கிறது எல்லாமே பொய் கூட்டம்னு இருந்தோம்னா, இப்ப நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல வந்து உங்க ட்ரெயின் வந்து 6 மணி நேரம் இது பண்ணிட்டான், டிலே பண்ணிட்டான், 6 மணி நேரம் கழிச்சு தான் கிளம்பும். ஏன்னா வர வண்டியே வரல, உங்களுக்கு திரும்பி போக வேண்டிய வண்டி, அதுவே ஸ்டக் அப், அதுவே 4 மணி நேரம் தான் கழிச்சு வரும்னு நம்ம எதிர்பார்க்கறோம். அதனால 6 மணி நேரம் தள்ளி வச்சுட்டானா, உங்க லக்கேஜோட சுத்தீர கண்காணிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பா இல்லையா? அந்த மாதிரி இந்த உடம்பு கூட்டுக்குள்ள சதா உரு பொருளா இருக்கிறத, உண்மை பொருளா இருக்கிறதுக்குள்ள பக்கத்தில் இருப்பேள், எண்ணத்துல இந்த பக்கம் போக மாட்டேள், அந்த பக்கம் போக மாட்டேள், உணர்ச்சியில் அந்த பக்கம் போக மாட்டேள், காலத்துல இந்த பக்கம் அது இது. சிவகுமாரனுடைய போன வாரம், 6 மாசம் முன்னாடி, அடுத்த 4வது நாள் நடக்க போற ஃபங்க்ஷன், இட் இஸ் வேஸ்ட். நடக்கிறது நடந்தே தீரும். வர வேண்டியது வந்தே தீரும். இதெல்லாம் வந்தே தீரும், போயே தீரும்ன்றதெல்லாம் என்ன கர்மா? அசைவுகளுக்கு ஆட்பட்டதெல்லாம் மெக்கானிக்கல், நல்லா தெரிஞ்சு வச்சா. சூரியன் மெக்கானிக்கல், பூமி ஏன் சுத்தணும், பருவகாலங்கள் ஏன் மாறணும், காற்று ஏன் சலிக்கணும்? மெக்கானிக்கலாக இருந்தால் தானே நடக்கும், இயக்கப்பட்டது. நம்ம வீட்டில் மோட்டர் ஆன் பண்ணால் தானே தண்ணி ஏறும். அந்த மாதிரி இந்த காற்றுன்ற மோட்டரை யாருங்க ஆன் பண்ணுறா? ஆன்ம பொருளுக்கு அடங்கி வேலை பண்ணிட்டு இருக்கலாம். இதே உபநிடதங்கள் சொல்லும், என்னால் தான் சந்திரன் வரான், என்னால் தான் சூரியன் வரான், என்னால் தான் ஆகாசம் கட்டு கடங்கி நிற்கிறது, என்னால் தான் சமுத்திரம் வந்து கொந்தளிக்காமல் இருக்கு, எல்லையை கடக்காமல் இருக்கு. என்னால் என்னாலன்னு சொல்கிறது இது ஆள் உறக்கம் போல் இருக்கிற உணவு. அதில் இந்த சின்ன கூட்டை வந்து நம்ம அடக்க முடியாது. இவ்வளோ சயின்ஸ் கொடுக்குறோம், இதுதான் சயின்ஸ். இது வேதத்தையும் வச்சு அந்த சயின்ஸ் சொல்கிறோம். அப்போ வந்து இங்கே உட்காந்துருக்கள், எப்படி ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் 6 மணி நேரம்னு உடனே சரி எல்லாரும் ஓரளவுக்கு இந்த இடம் தான் நம்ம இடம், இதே பிளாட்ஃபார்மில் இந்த வண்டிக்கோசரம் இது 1000 கணக்கான பேர் இருக்கிறா, அட்லீஸ்ட் இந்த இடத்துல இரு, உன் பையன் இங்கே வை, அந்த பையன் அங்கே இருக்கு பார், அவா பை மாதிரி நிற்கிறது பாருது, ஆனால் மத்தா அதை எடுத்து எப்படி வை, நம்ம பையா அவா பையா அப்படின்னு கேட்குறோம்ல. அதை போல இது யாரோட உணர்ச்சியும் இல்லை, எந்த உணர்ச்சியும் என்னோட உணர்ச்சி இல்லை, பொருள் தான் நான். இது ஞாபகப்படுத்திக்கிறது கூட இல்லை, முதல்ல தான் ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் சகஜமாயிடும், நீங்களாவே ஆயிடுவீங்க. உங்கள் கடையிலையோ தொழிலையோ ஆஃபீஸ்லேயோ எல்லாம் விவகாரங்கள் ஈடுபட்டு இந்த பொருளை எடுத்து இப்படி தூக்கி வைக்கும்போது கூட ஏதோ இந்த கை செயல்படுறது, ஏதோ இந்த கை நீங்கள் இல்லை, இந்த பொருளும் நீங்கள் இல்லை, இதில் வர வருமானமும் நீங்கள் இல்லை, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பொருளுக்கு பக்கத்தில், உள் பொருளுக்கு பக்கத்தில் இருப்பீள். இதெல்லாம் சும்மா மெக்கானிக்கல் மூமெண்ட்ஸ், நீங்கள் நினைக்காட்டி கூட உங்களை பண்ண வைக்கும், தெரியுமா? இப்போ எப்படி வந்து நிறைய பேரை வந்து இந்த மாதிரிலாம் இந்த சும்மாயிரு நடக்கிறது அப்படின்லாம் பார்க்க விடாமல் ஏன் வச்சுருக்கேன்னா, அவ்வளோ கர்ம வாசனை பவர்ஃபுல்லாக இருக்கு. எல்லாரும் அப்பா பண்ணிட்டு இருக்கா இல்லையா? யாரோ சில பேருக்கு தானே இது அப்படி திறந்து காமிக்கப்பட்டு யூடியூப்பில், அது கப்புன்னு பத்திக்க இல்லையா? எல்லாருக்கும் வரல, ஏன் வரல? ஏன்னா அங்கே வாசனை ஜாஸ்தி. இதை வழியை போய் சொன்னால் கூட என்ன பண்ணுவா அவளுக்கு வந்து, அதுதான் பிரதானமாக இருக்கும். நீ வேணா பண்ணிக்க, நம்மளை விடு அப்படி கூட சொல்ல மாட்டான், இல்லை இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது வரேன் அப்புறம் வரேன் அப்புறம் வரேன் அப்புறம் அப்படியே ஓடி போடுவான். நானா நம்ம ஒரு உணர்ந்தவான்றவா வந்து இதை பொதுவில் வைக்க வேண்டியது முதல் கடமை. எவ்வளோக்கு எவ்வளோ கடைசி உயிர் வரைக்கும் அதுக்கு வந்து விவரித்து சொல்லிட்டு போயிடணும், இது 1/1000 தான் இந்த பூமிக்கு வந்து சுபிக்ஷம் நடக்கும். இதுதான் ஹையஸ்ட்டு சேவை. பகவான் வந்து 18 ஐட்டம் லிஸ்ட் போடுறது, தானம் தவம் வேள்வி சாந்தி வானம், வானம்னா சொர்க்கம், சாவாமல் சாவு, துறவு, வீடு, இன்பம், பொறுமை, என்னென்னவோ போடுறது, 18 ஐட்டம் போட்டு
இதெல்லாம் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். நீ தானத்தை தனியாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், தர்மத்தை தனியாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், தவத்தை தனியாக ப்ராக்டிஸ் வேண்டாம், யாகத்தை தனியாக பண்ண வேண்டாம், வேள்வியை தனியாக பண்ண வேண்டாம். உன்னுடைய அகந்தையே கிட்ட நெருங்க விடாமல் பேசாம வரும். அது என்னன்னு கூட நீ விசாரிக்க கூட வேண்டாம். விசாரிப்புன்றது கூட வெறும் பார்வை தான், வெறுமனே இருத்தல் தான் அது விசாரம். அதனால தான் வேதமும் விடாமல் நாலுத்துலேயும் வந்து அதையே பின் பாயிண்ட் பண்ணுறது. இப்போ மூணாவது பார்த்துருவோம். சாம வேதத்தில் என்ன சொல்கிறதுன்னா தத்துவமசின்னு சொல்கிறது. நீ அதுவாய், அதுவாய்னா ஆழுறக்கமாய், ஓகேவா? அப்படியே போட்டுடலாம். நம்ம அந்த அந்த ஸ்டைல் தானே. அந்த இந்த அதுவாய் அதுவாயின்னு போட்டு நிறைய வியாபாரம் அங்கே வந்தாச்சு, புரியுதா? எனக்கு மாத்திரம்தான் தெரியும், நீ ருத்ராட்சமாக இருக்க, விபூதி பட்டையாக இருக்க, இல்லாட்டி ஸ்ரீசூர்ணமாக இருக்க, இல்லாட்டி இன்னொரு மதமாக இருக்க, இல்லாட்டி இந்த மந்திரமாக இருக்க, அங்கே வந்து புரியுதா? அங்கெல்லாம் வியாபாரிகள்லாம் உழவின் இருக்காங்க. உணராத வியாபாரிகள்லாம் பெரிய பெரிய கடை போட்டு கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீ ஆளுறக்கமாக இருக்கிறாய். இங்கே வந்த இது சொல்லிட்டா வரவே மாட்டா கிட்ட. இதுக்கெல்லாம் அந்த டெர்மைட்டுக்கெல்லாம் அடிப்பாள, அந்த மாதிரி ஆள் உறக்கம் கொஞ்சம் பேச சொல்லுங்க, ஓடியே போடுவான். என்ன ஏரியா அது? ஸோ நீ ஆளுறக்க உணர்வாய் இருக்கிறாய். நீ அதுவாக இருக்கிறாய்க்கு தத்துவம் உண்மையான மீனிங் தத்துவம். தோம்னா நீ, தத்துனா அது. அதனால நானும் அந்த தத்துக்கு வந்து நம்ம ஆள் உறக்கம் போடுவோம். அப்புறம் நாலாவது சாமவேதம் அதர்வண வேதம். இது வந்து மாண்டுக்கிய உபநிஷத். மாண்டுக்கிய உபநிடதம் இது என்ன சொல்றதுன்னா, அயமாத்மா பிரம்மம். அயமாத்மா திருப்பி இந்த பிரம்மம் என்ன அர்த்தம்? அயமாத்மான்னா இவைகளே, இந்த ஆத்மாவே அப்படின்னு கிளியரா பொய் நான் பாவத்தையே சொல்றாரு, புரியுதா? இந்த பொய் நான் பாவமே ஆள் உறக்கம். ரெண்டு விதத்தில் இதை எடுத்துக்கலாம். ஒன்று எப்படின்னா, வி ஆர் ஸ்லீப்பிங் இன் தாட்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பலத்த யோசனையில் இருந்தீங்கன்னா அந்த யோசனையே நீங்கள் கொரட்டை விட்டுன்னு தூங்குற மாதிரி அர்த்தம். திங்கிங் எல்லாருக்கும் ஒரு ஜாலி இல்லை, கஷ்டமாக இருந்தால் கூட சுகமான சுமைகள்னு ஒரு டைட்டில் போட்டு கவிதை பண்ணமா, புரியுதா? அட என்னையா அது, சுமைகளில் என்னையா சுகம் தெரியாது, புரியுதா? பழக்கப்பட்டு விடுத்தோம்னா அதுக்கே பழகிடும். ஒருத்தனை சங்கிலியில் கட்டி போட்டு 10 வருஷம் கால்களை ஒரு இரும்பு கூட்டை வச்சுட்டா புத்தியிலேயே போயிடும் அவன். அதுக்கப்புறம் டிஃபங்க்ட். அவன் சுதந்திரம் இருக்கிறவனாவே அவனால் நிஜமாக அவன் காத்த சுவாசி நட ஓடு அப்படின்னா கூட ஐயோ இழுக்கிறதேன்னுவான், என்ன புத்திக்கு போயாச்சு. எங்கேயோ ஒரு அறுவை வெளியில் டக்கு டக்கு டக்குன்னு அந்த உணர்வு கொண்டு போய் சேர்த்துடுறது. மனமும் கூட உணர்வாக தான் இருக்குது. அதனால தான் பொய் நான்பாவம் கூட அதுவாக தான் இருக்குது. அயமாத்மா பிரம்மம்ன்றதில், அயமாத்மா பிரம்மம் இந்த பொய் நான்பாவம் கூட, ஏன்னா இப்போ இருக்கிறது இதுதான். இதுவும் ஆழ் உறக்கம்தான். ரெண்டு விதத்தில் சொன்னேன். ஒன்று என்ன, இதனுடைய உண்மையான சுரூபம் வந்து ஆழ்ந்த உறக்கம். பொய் சுரூபம் என்ன? உணர்ச்சி மயமா இருக்கிறது. ஒரு புலிக்கும் நம்மளுக்கும் என்னங்க வித்தியாசம்? புலி வந்து அந்த மானுன்ற அந்த தன்னுடைய இறைக்கு உண்டான ஒரு பிராணியை பார்த்த உடனே இதுக்கும் பசியும் இருந்ததுன்னா ரியாக்ஷனரி, கரெக்டா? இயந்திர கதியா பாஞ்சு ஓடி அதை பிடிச்சி அடிச்சு அதுல வந்து காலம் தேசம் என்ன ஜட்ஜ்மெண்டே கிடையாது, புத்தியே கிடையாது, புத்தி கிட்டத்தனம். அதனால தானே விலங்குன்னு சொல்றோம். உணர்ச்சிக்கு விலங்கிடப்பட்டதுனால அது பேர் விலங்குன்னு பேர். என்ன விலங்கு போடப்பட்டிருக்கு? உணர்ச்சி விலங்கு. நம்மளுக்கு தெரியும், தெரிஞ்சே பண்ணுவோம், போருவா, தெரிஞ்சே மறைப்பை கொண்டாடுவோம். ஏய் நல்லா இருக்கே,
சபலங்களுக்கு ஆட்படுவோம், புரியுதா, கெட்ட பழக்கங்களில் சேருவோம், என்னென்ன வந்து அது என்னமோ அதில் வந்து ஒரு லைக்கிங் வந்தாச்சு, வைசஸ்லாம் லைக்கிங் வந்தாச்சு. பட் சாதாரண உணர்ச்சியே வந்து மறைப்பு. சரி, நம்ம தூக்கமே எப்படி இருக்கு? இந்த பொய் நான்பாவம் வந்து தூங்குறது கரெக்டா? நம்ம தூக்க நிலை, நிஜமான தூக்க நிலை, ஆழுறக்கம். இது இதில் சொன்ன ஆழுறக்கம்லாம் என்ன என்ன? அந்த பொருள் முழுமையாக இருக்கிற தன்மை, அது ஃப்ரீடமாக இருக்கிற தன்மையை நம்ம ஆழுறக்கத்தோட இது பண்ணுவோம். ஏன்னா நம்ம அங்கே பந்தப்படாமல் இருக்கோம். பந்தப்படாத தனி மனித மனமே ஆன்ம பொருள். புரியுமா? இல்ல, இந்த பொய் நான் பாவமே ஆழுறக்கம் நம்ம ஏன் சொல்றோம்னா, இப்ப வந்து அதாவது வந்து நீங்க வந்து உங்க உணர்ச்சி வந்ததுன்னா உங்களுக்கு வேற எதுவுமே தெரியல. தூக்கத்துல சுத்தமா எந்த உணர்ச்சியும் இல்லை, அது பேர் தூக்கம் சொல்றோம். எந்த உணர்ச்சியும் இல்லை, எந்த எண்ணமும் இல்லை. இங்க நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆசை வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆசைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து டிராஃபிக் தெரியல, உறவு தெரியல, உங்களுக்கு அன்பு வந்தாலும் தெரியல, ஆக்ரோஷம் வந்தாலும் தெரியல, கரெக்டா, கோபம் வந்தாலும் தெரியல, சந்தோஷம் வந்தாலும் தெரியல, மகிழ்ச்சி வந்தாலும் தெரியல, இகழ்ச்சி வந்தாலும் தெரியல, பணம் வந்தாலும் தெரியல, பணம் இழந்தாலும் தெரியல, உங்க நில தடுமாறுறோம்ல உள்ள அந்த லாஸ்ன்னு ஒன்று பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் நில குலையிறீங்கல்ல. அது இதோட ஈக்குவல், உங்களுக்கு உங்க ஸ்மரணை இல்லைன்னா உண்மையில உங்களுக்கு உண்மை பொருள் அடியோட தெரியல. இங்க இருக்கிறது உங்களை பிடிச்சி ஆட்டி வைக்கிறது தானே அர்த்தம். அது அது வந்து எப்படி இருக்கு, கிட்டத்தட்ட ஆழுறக்கத்துக்கு எப்படி போறோம், அடிச்சு டயர்டா போறோம். ஆனா இப்ப இந்த சும்மா இருந்த சசங்கங்கள் கிட்ட இருக்கிற அப்படி அவளுடைய உணர்வுகள்லாம் என்ன, உணர்ச்சிகள் எல்லாம் வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கும். எப்படி வந்து ஊதுபத்தியை கொளுத்தி வச்ச பிறகு அது அப்படியே எரிஞ்சுண்டு புகை மூட்டமாக போய் அந்த ஊதுபத்தியை கரைக்கிறதோ, அதை போல் நீங்கள் சும்மா இரு பண்ண 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 என்ன ஆகும், எண்ண ஓட்டங்கள்லாம் விழுந்து கிடக்கும், இருக்கவே இருக்காது. அதற்கு அதை தூண்டி விடுற நெருப்பு ஃப்ளேம் மாதிரி இருக்கிற புத்தியில் இருக்கிற இரட்டை உணர்ச்சிகள் அதுவும் தணிஞ்சுட்டே வந்துட்டு இருக்கும். சாப்பிட்டு முடிக்கிறவரு உங்களை எண்ணமாக வென்டிலேட் பண்ணுற வரைக்கும் இருந்து அதுவும் உழறது இல்லை. அதை போல் புத்தி உணர்ச்சிகளும் அடியோடு விழுந்துடும். ஒரு வெத்து குச்சியில மருந்து தீர அது எரிஞ்ச பிறகு அந்த குச்சி தானா எரியுமா? கட்ட மாதிரி கிடக்குல்ல, மருந்து சேரணும்ல. அப்ப மருந்து தான் வந்து நான், அந்த மருந்தை எடுக்கிறது தான் இந்த சும்மா இருன்ற வெறுமனே இருக்கு. அதை நீங்க வேலை பண்ணும்போது பண்றதுல என்ன கஷ்டம், ஒண்ணுமே இல்லை. புரியுதா? ஒரு ஜடம் போலதான் பண்ணணும், ஜடம் மாதிரி இருக்கும், ஆனா நீங்க ஜடம் இல்லை. அதாவது உங்களுக்கே தெரியாது நீங்கள் ஒரு பெரிய ஒரு மினிஸ்டரோட புள்ள அப்படின்றது. அந்த மினிஸ்டர் எங்கிட்ட வந்து சொல்லிவிட்டார், அவர் வந்து இவரோட புள்ள நினச்சிட்டுருக்காரு, சோன் சோ அவரோட புள்ள நினச்சிட்டுருக்காரு சிவகுமார், ஆனால் சிவகுமார் என்னோட புள்ள உண்மையில். அவர் போயிட்டார், அவரை வெத்தவர் போயிட்டார். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அவன் அப்பாக்கே தெரியும், அவன் அப்பாவுக்கு தத்து கொடுத்தது நான். நான் ஒரு நாள் ஒரு காலத்தில் டோல்ட்ரம்ஸில் இருந்தேன், அப்போ வந்து கொடுத்துட்டேன், அவர் பணம் கொடுத்தாரு எனக்கு, ஆகிட்டான் நான் உண்மையில் சிவகுமார் என் பையன் அப்படின்னு சொல்லி அதை நான் வந்து உங்கள் காதலையும் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உரிமையும் கொண்டாட முடியாது. அவர் இப்போ செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கார், ஹி டசன்ட் வாண்ட் டு ஓன் யூ, புரியுதா, ஆஸ் யுவர் சன் பப்ளிக்லி. இப்போ நடக்கிறதா இல்லையா, நிறைய கேஸ் எல்லாம் இப்படி நடக்கிறதா இல்லையா, செலிபிரிட்டி ஆன பிறகு பழைய அப்பா அம்மா வந்தா, இப்போ அப்பா அம்மாவே செலிபிரிட்டியாக இருந்தா, அந்த கதைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தோஷம் சொல்கிறதா இதுன்னு சொல்கிறதா, அந்த மாதிரி உங்களை நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பொருள் அவ்வளோக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன், நீங்களே யூஸ் பண்ண முடியாது. அதை ஆழ்ந்த உறக்கம்தான் அந்த மினிஸ்டர் உங்களுக்கு, புரியுதா? அப்பான்னு போய் நீங்கள் கொஞ்சவே முடியாது, கேட்லேயே விட மாட்டான். அந்த மாதிரி இப்போ உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், ஆழ் உறக்கத்தை மிஞ்சின ஆன்ம பொருளும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. பிரபஞ்சத்துக்கே இது முடிவு, இதை நம்ம கோட்டை விட்டுட்டோம். இப்போ ரீசெண்டாக 2000 வருஷமாக கூட விட்டுட்டோம். என்னென்னமோ புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் இருக்குது, ஆனால் உணர்ந்த மகன்கள் வேறு விதமாக இப்படி தான் அணுகியிருக்காங்க. அவங்க புராணம் படித்து அணுகலை,
ரமண மகரிஷி உள்ளது நாற்பது, அவர் எழுதின உள்ளது நாற்பது அவரே படித்து அணுகலை, இல்லாட்டி பகவத்கீதையை படித்து அணுகலை. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபூதி, ராகவேந்திர மகன் ஃபஸ்ட் அனுபூதி, அவள் அனுபவிக்கிறாள். இந்த மாதிரி எல்லா மகான்களும், எல்லா மதத்து மகான்களும் எல்லாரும் அனுபவிச்சா, இவங்க யாரையும் எந்த புஸ்தகத்தையும் சாரலை. ஆனால் அவங்க ஏதோ சொல்ல போக அதெல்லாம் புஸ்தகமாக எடுத்து, புஸ்தகங்கள் அதுக்குன்னு வழிகாட்டாமல் இல்லை, வழிகாட்டின்னு இருக்கு, பட் அவைகள் வெளியில் இருப்பவை. நீ தான் நேரடியாக யுக்திபூர்வமாக அதை உனதாக்கிக்கணும், கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். நம்ம இப்போ கஸ்டமைசேஷன் வரைக்கும் பண்ணுறோம், பொறுமை. உலகத்தில் கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு இந்தாங்க பிடிங்க, இதுதான் உங்களுக்கு சும்மாயிரு, உங்களுக்கு சும்மாயிருது, உங்களுக்கு சும்மாயிரு. முடிஞ்ச வரைக்கும் சும்மாயிருவை வந்து கோடி கோடி மடங்கு நான் கஸ்டமைஸ் பண்ணிட்டு, நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் எதை வேணால் பிடிச்சின்னு பண்ணலாம். சும்மாயிரு இப்போ உங்கள் மூலமாக எத்தனை பேர் பார்த்துட்டுருக்காங்களோ அவங்களுக்கு அப்படி அப்படி கஸ்டமைஸ் ஆகும். ஓ இதுதான் சாரம், இதுதான் சாரம், இதுதானே யுக்திபூர்வமாக நீங்கள் உணர்றது உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நீங்களும் தனி கிடையாது, நீங்களும் அந்த பரம்பொருள் தான். ஆனால் இவைகள் பொய்யாச்சே, இவைகளை விளக்கிறதுக்குத்தான் அத்தனை மகான்களுடைய உபதேசங்களும் இருந்திருக்கு. அவங்க இதை விளக்கவும் விளக்கி அதுவாகவும் இருந்து உடலை வாழும்பொழுதே கடந்து, உடல்னு ஒன்று இல்லைன்ற அளவுக்கு உடல் பிரஜையே கடந்து வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போயிருக்காங்க. இது என்னைக்கோ ஒரு நாள் பர்த் டேட்டுன்னு ஒவ்வொரு சரீரமும் வெளில வந்தது, அது டேட் ஆஃப் பர்த். பட் டேட் ஆஃப் இம்ப்ரெக்னேஷன்ன்றது வந்து இதுவே பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம் எப்போ உங்களுடைய கடைசி எண்ணம் மறைஞ்சது, எப்போ உணர்ச்சி மறைஞ்சது, உங்கள் பிரஜை உங்களை விட்டுட்டு எப்போ ஸ்லிப் ஆச்சு, எப்போ தூக்கத்துக்கு போனேன்றது கண்டுபிடிக்கவே முடியாது, எப்போ முழிச்சுக்கிறேன்றதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எல்லாம் வந்து அந்த பொருள் வந்து பொய்யான, அதாவது பொய்யாக அதுலேருந்து எழுந்துக்கிற அந்த சக்தியை வச்சுட்டே அப்படியே நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு விடுறது மனத்தை வச்சு, புரியுதா? அவனா முழிச்சுக்கிற வரைக்கும் முழிச்சுக்கிட்டோம், புரியுதா? மொத்த மனுஷாலையும் 750 கோடி மக்கள் இப்போ இருக்காங்கன்னா, 750 கோடி மக்களும் கூட அந்த மனத்தால் தான், டோட்டல் மனத்தால், பொய் நான்பாவத்தால் அங்கேருந்து ட்ரா பண்ணின சிக்னலை வரவழைக்கிறதும் அனுப்புறதுமா, மனம் புத்தி சித்தம் இது மூணுத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணுறது. நான் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதுனாலேயே வந்து ஆன்மீகம் ரொம்ப எளிது. அதனால தான் நீங்கள் யாருக்கும் இதுக்கு ஒன்றுமே படிக்கவே வேண்டாம், சத்சங்கத்தை பிளக்கின் பண்ணிக்கணும், ஞாபகப்படுத்தி உள்ளே தான் ஞாபகம் வரணும். உள்ளே நீங்கள் வந்து உட்கார்ந்து உங்களுடைய உணர்ச்சி மயமாக ஆனவன் அப்படி பார்க்கும் பொழுது செதறி நீங்கன்னா அங்கே ஞாபகம் வரணும், தப்பு ஞாபகம். அதை ஒன்றுத்த சொல்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை ஒழுங்காக. உங்கள் எண்ண மயமாக நீங்கள் யோசனை மயமாக இருக்கும் பொழுது சாதாரணமாக யோசனை மயமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு இஷ்யூவே இருக்கு வச்சுங்க, சார் நீங்கள் உட்காந்து பேசுங்க, நம்ம கூட சொல்லுங்கள், அப்படி இப்படின்னா கூட அப்போ கூட உள்ளுக்குள்ள பதட்டம் இல்லாமல் இருக்கலாம், எண்ணங்களே இல்லாமல் இருக்கலாம். நான் இப்போ இங்கே உட்கா வர்றதும் சரி, வந்து உட்காந்து ஆரம்பித்து இந்த இந்த செகண்ட் வரைக்கும் பேசுறதும் சரி, டோட்டலி அன்பிளான்டு, ஸ்பான்டேனிட்டின்னு சகஜத்தன்மை ஒன்று தான் இருக்குது. அதுக்கு அதுக்கு வந்து எந்த புத்தியையும் எந்த மனத்தையும் எந்த ஞாபகத்தையும் என்டர்டெயினே பண்ண வேண்டாம், ஞாபகத்தினால தான் நம்ம சீரழிஞ்சோம். வெளியில் வந்து கடன் கொடுத்தா கடன் வாங்கினா அதெல்லாம் கொடுக்கணும், அதுக்கெல்லாம் ஞாபகம் வேணும், புரியுதா? துவைத்த உலகுக்கு சில ஞாபகங்கள் வேணும், அதை ஒரு இதில் கூட நோட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் டீல் பண்ணுறது வேற. ஆனால் நீங்கள் ஆஸ் எ பர்சனே உண்மை இல்லை. என்ன ஞாபகங்கள் வந்து இப்போ என்ன ஆகிப்போச்சு, பர்சனாக மாற்றிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ இந்த நாலு இதையும் வந்து சங்கமிச்சு ஒருமிச்சு ஐக்கியப்படுத்தி ஒரே ஒரு டெக்னிக்காக நம்ம வழக்கமான விஞ்ஞானம் பிரகாரம் அதை கொடுப்போம். இப்போ நாலு இதை சொல்லிட்டோம். நாலு என்ன இது, ஃபஸ்ட்டு ரிக்வேதம் வந்து பிரஜானம் பிரம்மம், யஜுர்வேதம் அகம் பிரம்மாஸ்மி, அதாவது பிரஜை உணர்வே பிரம்மம் அது, எல்லாட்டையும் ஆழ்வுறக்கம், வெறும் பிரஜை உணர்வு. பிரஜை உணர்வுனா இமீடியட்டுங்க, உடனடி உணர்வு பேர் பிரஜை உணர்வு. உங்களுக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடி
பசி பசி ஃபீலிங்னு நீங்க அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வெறும் ஃபீலிங் இருந்தது, கரெக்டா? அதுக்கப்புறம் தான் நீங்க வார்த்தை போட்டீங்க அதுக்கு, பசிக்கிறது, எனக்கு பசிக்கிறது, அது பேர் பிரஜை. இது மேல வருதுன்னா பிரஜை மேல வருது, இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து நான் என்னும் தன்மை அந்த பரம்பொருள் ஆள் உறக்கம். இந்த நான் என்னும் தன்மை என்ன, நான் என்னும் தன்மை இந்த வெறும் பசி ஃபீலிங்க மாத்திரம் வச்சுல, கம்ப்ளீட் மொத்த மனத்தையும் தனி இவனுடைய மனத்தையும் இவனுடைய புத்தியையும் புலன்களையும் உலக விவகாரங்களையும் எல்லாத்தையும் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கு. ஜென்மாந்திரங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறது, பிறவியா எடுத்து எடுத்து ரிலீஸ் பண்ணுறது. அதனால்தான் நான் என்னும் தன்மையே பரம்பொருள் பிரம்மம் ஆளுறக்க நிலை. அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா தத்துவமசி, நீ ஆளுறக்க உணர்வாய் இருக்கிறாய். நீன்றது என்ன, தனியா இருக்கிற அந்த நான், உன்னோடது வந்து அங்க இருக்கு. எங்க இருக்கு, அதாவது எழுந்துக்கிறவா, எல்லாரும் எங்கேருந்து எழுந்துக்கிறா, நம்ம எங்கேருந்து எழுந்துக்கிறோம், வெளி வந்து உள்ளா மாதிரி எழுந்துக்கிறது, கரெக்டா? உலகம் உங்ககிட்ட புகுந்துக்கிறதா இல்லையா? நீங்க எழுந்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் சிவகுமார்ன்ற நேம், சோன்சோக்கு கணவன் மனைவி அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு. நீங்க வெளியூருக்கு போயிருக்கீள், உங்க ஒய்ஃப் இல்லாமே போயிருக்கீங்களா, ஒய்ஃப் இல்லாம போயிருக்கிறது தான் அப்ப உணர்வு சிவகுமார், அவர் தானே எழுந்துக்கணும். ஸோ வெளி தானே இறங்கணும். ஸோ நீன்றது அது, அது இறங்குகிறது ஒயாமல். அப்புறம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழுமமா இருக்கிற குரூப்பா இருக்கிற இந்த ஒரு 24 மணி நேர சைக்கிள் இருக்க அத்தனை நான் பாவங்களுமே அந்த ஆன்ம பொருளே, ஏன்னா டீப்பஸ்ட் டீப்பஸ்டில் அதுதான் இருக்கு அப்படின்னு நாலு வகையாக சொல்கிறேன். நம்ம அடுத்த லைவில் இதை கண்டினியூ பண்ணுவோம், சரியா?